அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் நானு. இப்ப முகில் இருக்காருல்ல சிவகுமார், சிவகுமார் வந்து அவர் மீது என்ன வழக்கு இருக்குன்னு இது வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியல. சிவா, அவர் பேரும் சிவா அப்படின்றாங்க, அப்ப நீங்களும் சிவகுமார், ஒருவேளை இந்த பேர் மாற்றத்தினால எதனா குழப்பம் ஏதாவது விஷயம் இல்ல? அதுதான் இப்ப வந்து நான் 2001 அண்ணங்கிட்ட கூட இருக்கும், காட்டில் இருக்கும். 2002 தொடக்கத்துலேயே நாங்கள் வெளியே வந்துடுறோம். வெளியே வந்துட்ட உடனே வேறு ஒரு திட்டமிட்டதாக வெளியே வந்து நம்ம இருக்கோம். இருக்கும்போது இப்போ நாங்கள் தோழர்கள் வந்து ஒவ்வொருத்தராக கைதாகிறாங்க. எங்கள் கூட இருந்து காட்டிலிருந்து நாங்கள் வெளியே வந்த தோழர்கள் ஒரு சில பேர் கைதாகிறாங்க. கைதாகும்போது என்னை வந்து காவல்துறை தேடுதுங்க. எங்கள் மற்ற தோழர்கள் மத்தியில் திருவண்ணாமலைன்ற ஒரு அடையாளம் எனக்கு இருக்குது, திருவண்ணாமலை சிவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஊரோடு தெரியும். அதனால் அதை வச்சு திருவண்ணாமலையெல்லாம் தேடுறாங்க. நான் இல்லை, நான் சென்னை மன்றம்படி தமிழ்நாடு முடியல, வேறு வேறு இடங்கள்ல நான் சுற்றினே இருக்கேன். அப்போ வந்து 2002 July 30 என்னை சென்னையில் கோடம்பாக்கத்தில் வச்சு என்னை கைது பண்ணுறாங்க. என்னுடைய நண்பருடைய அறையில் நான் இருக்கேன். அங்கே வந்து இரவு வந்து அதிரடிப்படி வந்து கைதாகுது, கை என்னை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நீ காட்டுக்கு போனேன்னாங்க. ஆமாம், திருநாளைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சரியான அடி விழுது. மலைக்கு போயிருந்தேன்னாங்க. மலைக்கு போனேன்னு கேட்டாங்க. ஆமாங்க, என் திருநாமலைக்கு போன வாரம்தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுலேருந்து அடி அந்த வேனில் டெம்போட்டோவில் அடித்து நான் ஈசிஆர் ரோட்டில் கடலூர் மஞ்சக்குப்பம் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். அங்கே போனால் அவங்க அங்கே போனால் அங்கே போய் அடி, மலைக்கெல்லாம் போயிருக்கீங்க வந்திருக்கீங்க, நீங்களாம் இப்போ தொடர்பில் இருக்கீங்க, வீரப்பன் தொடர்பில் இருக்கீங்க, நீங்களாம் சொன்னீங்கன்னா உடனே வீரப்பனை நாங்கள் பிடிச்சிடுவோம், அதனால் வந்து வேறு வழியே இல்லை, நீங்களாம் சொன்னால் தான், இல்லைன்னா உங்களை உயிரோட நாங்கள் என்கவுண்டர் தான் அப்படின்ற அளவுக்கு மிரட்டுறாங்க. நான் அப்போ வரைக்கும் நான் எனக்கு காடும் தெரியாது, மலைக்கும் போனதில்லை, நான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி நான் சாதிச்சுன்னு இருக்கேன். அப்புறமேட்டு அங்கே கடலூர் மஞ்சக்குப்பத்தில் போனால் தான் அது எங்கள் நண்பர் எங்கள் தோழர்கள்லாம் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி மாட்டி எல்லோரும் எல்லாம் ஒப்புதல் பக்கம் பக்கமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்கன்றது அங்கே போனவொடனே தான் தெரியுது. அதுலேயே ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சொல்கிறார், எம்பா எம்பா அடியே வீணா அடி வாங்கின்னு இருக்கேன், உங்கள் ஆளுங்க எல்லாம் உங்கள் கூட இருந்தவங்க போனவங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எல்லாம் அவங்க இங்கே தாங்கிறாங்க, நீ ஏன் அடி வாங்கின்னு இருக்க, உனக்கு தெரிஞ்ச உண்மையே இப்போ அதையும் சொல்லிட்டு போ, இன்மேட்லாம் எதுவும் பண்ண முடியாது, இதோட ஜெயிலுக்கு தான் நீங்கள், அதனால் உதையாவது வாங்க தெரிஞ்சது சொல்லிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு காவல்துறை சொல்லுது. அப்புறமாதிரி தான் நான் பார்த்தேன், நண்பர்கள் நம்ம தோழர்கள்லாம் அவங்க ஆல்ரெடி கைதாகியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்ட்டு அப்புறமேட்டு நானும் காட்டுக்கு போனேன் வந்தேன்னு ஒத்துக்குன்னு அந்த அரெஸ்ட் ஆகிறேங்க. அப்பயும் என்னை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலை. இன்னும் மற்ற சக தோழர்கள் பிடிக்கணும், குறிப்பாக எங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த வழிகாட்டியாக இருந்த சுபா இளவரசனை பிடிக்கணும், இளவரசன் தோழர் பிடிச்சிடணும். அவர் தான் இப்போ மேற்கொண்டு அப்போ நாங்கள் ஐயா வீரப்பனாரோட அப்போ எங்களுடைய நண்பர் எங்களுடைய தோழர்கள் தான் தொடர்பு இருந்தோம். நாங்கள் காட்டு விட்டு வெளியே வந்தாலும் எங்களுடைய அடுத்த கட்ட ஒரு செட்டு ஐயா கிட்ட போயிட்டாங்க. அதனால் எப்படி உங்களுக்கு தொடர்புகள் கிடைக்கும், நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு எங்களை என்னெல்லாம் வச்சுன்னு இரவு பகலாக அதிரடிப்படை வச்சுன்னு என்னை தேடுறாங்கன்னா மற்ற தோழர்களை பிடிக்கணும். தோழர்கள் இப்போ வந்து வெளியில் இருக்கிற தோழர்கள் எப்படியும் காட்டுக்குள்ளே உள்ளே போவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிடல் பண்ணுறாங்க. குறிப்பாக இளவரசன் சுபா இளவரசன் தோழர்கிட்டலாம் வந்து ஃபோனில் என்னை பேச வைக்கிறாங்க, காவல்துறை 2 ஃபோன் வச்சுன்னு பேச வைக்கிறாங்க. அதெல்லாம் கூட நாங்கள் அவர் ஃபோனில் பேசும்போது எங்கள் தோழர்கள் மத்தியும் எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் எப்படி நாங்கள் காவல்துறையில் கைதாகிட்டோம், அதனால் நாங்கள் எங்கள் நான் ஃபோன் பண்ணுறதுக்கோ அதுக்கோ ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்கிற மாதிரி நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் ஒரு எங்களுக்குள்ளே ஒரு இருக்குது. அதில் நாங்கள் அதை சில வார்த்தைகள் மூலயமா வெளிப்படுத்திட்டேன். நான் அந்த காவல்துறை ஃபோனில் பேசுகிறேன், இந்த மாதிரி என்னை காட்டுக்கு போகணும், உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பேச சொல்கிறாங்க, பேசுகிறேன். ஆனாலும் அதை அவருக்கு புரிய வச்சிடறேன், நான் காவல்துறை கஸ்டடியில் தான் இருக்கேன், பயிற்சி கொடுத்துருவேன் ஆல்ரெடி. இருந்தாலும் அது அவங்க உணர்ந்துட்டாங்க, தோழர்லாம் உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட தொடர்புகளை கட் பண்ணிக்கினாங்க. நான் யாரையுமே கடைசி வரைக்கும் நான் என்ன எங்கள் தோழர்களையோ ஐயா வீரப்பனாரையோ காட்டி கொடுக்கணுன்றது துளியளவில் எங்களால் மறைச்சிட்டோம், நாங்கள் காட்டியும் கொடுக்கல. நம்ம மாட்டிட்டோம்போது நம்ம இதோட சிறை தான், அதுக்கு மேலே மற்றதெல்லாம் நம்ம யாரையும் மற்றவங்களை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அந்த அந்தமாதிரி நடந்துப்போம். இவர் எப்படி இவர் சிவா இந்த சிவகுமார் என்னன்றாருன்னா, அவர் நான் சிறையில் தான் சந்திக்கிறேன், முகில் என்கிற சிவகுமாரை நான் சிறையில் தான் பார்க்குறேன். நான் 2002 August 14 சிறைக்கு போகிறேன், கோவை சிறையில். கோவை சிறையில் ஹை செக்யூரிட்டி உயர் பாதுகாப்பு பகுதியில் எங்களுடைய சக தோழர்கள், தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள், தமிழர் மீட்சி படை தோழர்கள், பொட்டாசாட்டத்தில் கைதாக இருந்த புதுக்கோட்டை பாவனன் ஐயா இவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாம் ஒரு 10-13 பேர் ஒரு தனி இதில் இருக்காங்க தொகுதியில். அந்த தொகுதியில் எங்களை என்ன எட்டு போய் விடுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சிவகுமார்ன்றவர் அங்கே வந்து என்ன அந்த சிறையில் முகில் வந்து அடுத்த நாள் என்ன அங்கே சிறை உள்ள பார்த்துட்டு ஒரு நாள் முன்பு அவரே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு நாள் முன்பு அவர் சிறைக்கு போயிருக்காரு.
அவர் கேட்குறேன், அவர் சொல்கிறார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் சிவகுமார் வந்து என்கிட்ட கேட்குறாரு, முகில் என்கிற சிவகுமார் வந்து, நான் வந்து உங்களை கஸ்டடியில் பார்த்தேன், போலீஸ் இதில் கண்ணை கட்டி உங்களெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தோம், அப்பயே நினச்சி நம்ம பாலங்க யாரோ மாட்டிக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா நேற்று தான் வந்து கோர்ட்லேயும் வந்து நான் சொல்லிட்டேன் உங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன், இந்தமாரி அதிரடிப்படை கேம்பில் வந்து ஒரு சில பேரை அடித்து துன்புறுத்தி நிற்கிறாங்கன்ட்டு நான் நீதிமன்றத்திலே பதிவு பண்ணேன் அப்படின்லாம் சொன்னார். அது தெரியல, அவர் சொன்னார் என்ன சிறையில் பார்க்கும்போது சொன்னதா சொன்னாருங்க. அப்புறமேட்டு என்ன வழக்கில் நீங்கள் வந்திருக்கீங்க தொடரும்போது, நாங்கள்லாம் மீட்சிப்படை முத்துக்குமார் அண்ணன் பிரிவில் இருந்தவங்க, இவ்வளோ நாள் நான் சிக்காமல் இருந்தேன், சிவா சிவான்னு தேடந்தால என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்பிளிங்க. எந்த வழக்குன்னு அப்பயும் சொல்லலை, அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் சிவான்னு தேடினாங்க, என்ன தேடினாங்க, என்ன கைது பண்ணாங்க. அப்போ ஒரு சில சிவா இன்னும் ரெண்டு மூணு இந்த தமிழ் தேசிய குழுக்கள் எங்கன சிவாக்கள்லாம் விசாரிக்கும் போது காட்டுக்கு போனோம், அதில் இவரையும் கைதாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் அப்போ நினச்சிக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கூட இல்லை சிறையில், ஒரு பிணையில் ஜாமீனில் போனாரா என்ன ஆச்சுன்னே தெரியலிங்க, பார்த்தா வெளியே போயிட்டார். எனக்கு பிணையே இல்லை, அதுதான் பிரச்சனை, ஜாமீன் கூட போடல, அவர் அப்படியே வெளியே விட்டுற மாதிரி ஏதோ ஒரு காரண காரியம் சொல்லிட்டு வெளியே போயிட்டாருங்க. எனக்குலாம் அப்பயே சந்தேகம், என்னடா அது இவர் நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணாங்க, பார்த்தா இவர் ஜாமீனும் போடல, எந்த வழக்கணும் தெரியல, பார்த்தா வெளியே போயிட்டாருன்னு போது கொஞ்சம் நேடலாகவே இருந்துச்சுங்க. அது இன்னைக்கு இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறத பார்த்தா இப்போ அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு காவல்துறையோட இன்ஃபார்மராக இருந்திருப்பாரோ அப்படின்றது இப்போ தான் எங்கள் ஒரு சந்தேகம் வருது. உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயத்துலையே, இப்போ அவர் வந்து உள்ள சிறையில் எந்த வழக்கும் இல்லாமல் ஒரு மனிதரை வந்து சிறைப்படுத்தி உள்ள அனுப்புறாங்களோ இவர் வெளியே வந்துடுறாரு. ஆனா அந்த வழக்கு தொடர்ந்து அவர் மேல இல்லாம அந்த வழக்குல இருந்தே இவர் விடுவிச்சிடுறாங்க, விடுவிக்கப்பட்டிருக்காரு. அது நடந்திருக்கு வழக்கமா வந்து, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், போலீஸ் வந்து பொதுவாகவே வந்து நிறைய ஜோடிச்ச வழக்குகள் போட்டு ஆகாதவங்களோட புடிச்சு போட்டு சாப்பிடுவாங்க. இந்த நபர் வந்து காட்டுக்குள்ளேயே போயிருக்கேன்னு வேற சொல்லி, அப்போ எல்லாரையும் பிடிக்கும் போது இவரை மட்டும் வந்து எந்த வழக்கம் இல்லாம வெளியில வந்து இன்னைக்கு நான் காட்டுக்குள்ள இருந்தேன்னு தைரியமா பேசிட்டு இருக்காருன்னா, நீங்க சொல்லி அவரு சிறைக்கு வந்தது உண்மை ஒரு முறைதான், 2002 எந்த வழக்கும் தெரியாது. 2002 நான்லாம் கைதாகி கோவை சிறையில் இருக்கும்போது அங்கே சிறையில் இருந்தார், ஒரு மாத கால அளவு தான் இருந்தார், அப்புறமேட்டு வெளியே வந்துட்டார். ஜாமீன் போட்டு வெளியே போனாரா, அவராக வெளியே போயிட்டாரா? இல்லை அவர் ஜாமீனே போடலை, அது அப்படியே வெளியே ஏதோ அது இன்னமும் இதுவாகவே தான் இருக்குது, எங்களுக்கு ரகசியமாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய நிறைய தகவல்களோடு பார்க்கும்போது காவல்துறையினுடைய மிக முக்கியமான உளவாளியில் இவர் முக்கியமான நபராக இருந்திருக்கு, வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது கட்டாயம் இருக்குது. இந்த வீரப்பன் என்கிற ஒரு சகாப்தம் வந்து பரவலாக இப்போ வந்து பரபரப்பாக உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மத்தியிலேருந்து வீரப்பன்னா யார் அப்படின்ற அடையாளம் தெரிஞ்சு போயிருக்காங்க. ஆனால் அதை சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து அந்த வரலாறை மாற்றுறதுக்காக முயற்சி இருக்கிறாங்கன்றதுனால தான் நம்ம சந்திச்சு விட்ற விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இன்னும் நம்ம சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, வீரப்பன் குறித்த பர்சனலான விஷயங்களோ வீரப்பனுடைய அந்த எண்ணங்களோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தொடர்ச்சியாக வரும் காலங்களில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கலாம். நேர்களே, இது வரைக்கும் வந்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட சிவா, இவர் திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரிஜினல் சிவகுமார், சிவா ஒரிஜினல் சிவா. இவர் 6 காலம் அங்கே வந்து வீரப்பனோடு இருந்தாருன்னு நம்ம முதலே வந்து பேட்டியின் தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, சில விஷயங்கள் வந்து ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய கேள்விகளும் இருக்கும், என்னங்க இது அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, இவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, எதுதான் உண்மை அப்படின்ற கேள்விலாம் உங்களுக்கு எழும்போம். எங்களுக்கும் அந்த மாதிரி கேள்விகள் எழுப்பி தான் இவரை நம்ம தேடி வாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து உங்கள் மத்தியில் கொண்டாந்து உட்கார வச்சு பேசியிருக்கோம். இன்னும் நிறைய கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது, தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த எபிசோடுகளில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீரப்பன் என்கிற அந்த சகாப்தம், அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாணயத்துக்கு 2 பக்கங்கள், ஒன்று வந்து வெளியே தெரியாது, ஒன்று வந்து மக்கள் மத்தியில் தெரியும். தெரியாத பக்கங்களில் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம், மறைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்ன அப்படின்றத இன்னும் தேடுவோம், நிறைய விஷயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம், முயற்சி எடுப்போம். நிச்சயமாக எண்ணங்கள் எப்பவுமே சரியாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் அதுக்கான தீர்வுகளை தேடி போடிக்கிட்டே இருப்பாங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.